ஹலோ இந்திய சினிமாவில் மிகப்பெரிய சர்ச்சை ஆகிதான் ஸ்ரீ ஸ்ரீரெட்டி இவங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடிய ஒரு நடிகை தமிழ் இருந்து தெலுங்கு சினிமா பிரபலங்கள் வரையும் எல்லா பேர் மேலேயும் பாலியல் புகார் சொல்லிட்டாங்க தமிழ் சினிமாவில பிரபலமான இயக்குனரான ஏ ஆர் முருகதாஸ் ராகவா லாரன்ஸ் முன்னணி நடிகர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டை போட்டுருக்காங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல கூட விஷாலுக்கு அணை கொண்டா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பினாங்க அது மட்டும் இல்லாம நிர்வாண போராட்டம் கூட நடத்தினாங்க தொடர்ந்து ஸ்ரீரெட்டி மேல அடுக்கடுக்கான சர்ச்சைகளை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் ஏன்னா அவங்க செய்யற வேலைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு தனக்கு பட வாய்ப்பு தர்றதா சொல்லி பல இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் முன்னணி நடிகர்கள் எல்லா பேருமே தான் கூட உல்லாசமா இருந்துட்டு கடைசியில தனக்கு பட வாய்ப்பு தராமல் போயிட்டாங்க அப்படின்னு அவங்க மேல பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இதுல பல முன்னணி நடிகர்கள் சிக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் தெலுங்கு சினிமாவில் பவன் கல்யாண் அவர்கள் ஸ்ரீரெட்டிக்கு இந்த மாதிரி சர்ச்சையான விஷயத்துல பலியாயிருக்காரு இந்த நிலமையில தான் தமிழகத்துல ஒரு முக்கியமான நடிகர் மற்றும் அரசியல்வாதி மேல இவங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அவர் வேற யாரும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினோ தன்னை அனுபவிச்சுட்டு பட வாய்ப்புகள் தரதா சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு ஸ்ரீரெட்டி புதுசாக ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்காங்க அந்த விஷயம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதாவது உதயநிதி ஸ்டாலின் குறித்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஷாலுக்கும் எனக்கும் ஆரம்பத்துல பழக்கம் இருந்தது நானும் விஷாலும் அடிக்கடி உல்லாசமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சர்ச்சையை கிளப்பினாங்க அந்த தான் ஸ்ரீரெட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது கதிரி காதல் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் விஷால் மூலம் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அறிமுகமானாரு அவர் கூட ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டது அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேசி பழகிறோம் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு பட வாய்ப்பு தரதா சொன்னார் வெளிநாட்டில் ஒரு பாடல் காட்சி நடந்துட்டு இருக்கும் போது நானும் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு ஹோட்டல் ஃபுல்லா உல்லாசமா இருந்தோம் எனக்கு பட வாய்ப்பு தரதா சொல்லி என்ன ஃபுல்லாவே அனுபவிச்சிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் பட வாய்ப்பு தரமாட்டேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு நடிகை ஸ்ரீரெட்டி இப்போ உதயநிதி ஸ்டாலின் மேல புதுசா ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க இது சம்பந்தமா கூடிய சீக்கிரத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்க போறதாகவும் ஸ்ரீரெட்டி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் மேலும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு உதயநிதி ஸ்டாலினோட தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லா பேருமே ஸ்ரீரெட்டி மேல கடும் கோபத்துல இருக்காங்க சோஷியல் மீடியா மூலமா அவங்கள பிடிச்சி விமர்சனம் செஞ்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க இப்போ சினிமா பிரபலங்கள் எல்லா பேருமே ஸ்ரீரெட்டி பார்த்தாலே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க திடீர்னு நம்ம மேல பாலியல் குற்றத்தை தூக்கி சுமத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீரெட்டி சொல்ற விஷயம்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு பல பேர் குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க இத பத்தினா உங்களோட கருத்தை மறக்காம கீழே பண்ணுங்க நன்றி வணக்கம்